விஜய் சேதுபதி லேடி கெட்டப்ல இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்சது இல்ல. அது ஏதோ ஃபன்காக படத்துல ஒரு சீன் இல்ல. ஷில்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல விஜய் சேதுபதி அவரோட அப்கமிங் பிலிம்ல நடிக்கிறாராம். இப்ப அதுக்கான லுக் தான் ரிவீல் ஆயிருக்கு. தியாகராஜன் குமாரராஜா டைரக்ட் பண்ற இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா சமந்தா நடிக்கிறாங்க. அப்புறம் ஃபஹத் ஃபாசில், நதியா, டைரக்டர் மிஷ்கின், காயத்ரி இன்னும் பல பேர் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விஜய் சேதுபதி ஒரு பிரவுன் கலர் சாரியில கையில பேக் வச்சுட்டு சீனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், அவருக்கு பின்னாடி லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர் பி சி ஸ்ரீராம் சார் நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சு. இப்ப அதுக்கான லுக் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. நேஷனல் அவார்ட் வின்னர் தியாகராஜன் குமாரராஜா டைரக்ட் பண்ற இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல மொத்தம் 5 டிஃபரெண்ட் நேரட்டிவ்ஸ் இருக்கான். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல தியாகராஜன் குமாரராஜாவோட டைரக்டர் மிஷ்கின், நலன் குமாரசுவாமியும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அநீதி கதைகள்னு டைட்டில் பண்ணவங்க இப்போ சூப்பர் டிலக்ஸ்னு மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல ஒர்க் பண்ண பி சி ஸ்ரீராம் சார் இந்த படத்தை விட்டு வெளியே போக, இப்ப பி எஸ் வினோத் அண்ட் நிரவ் ஷா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியை பண்றாங்க. நம்ம யுவன் தான் இந்த படத்தோட மியூசிக்கை கம்போஸ் பண்றாரு. அரண்ய காண்டம்க்கு அப்புறமா 5 வருஷம் கழிச்சு தியாகராஜன் குமாரராஜா டைரக்ட் பண்ற இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாயிடுச்சு. விஜய் சேதுபதி செம்ம கிரேஸ்ஃபுல்லா இருக்காருல்ல, பட் எதுக்காக இந்த கெட்டப்? ஒரு பொண்ணா நடிக்கிறாரா இல்ல திருநங்கை கேரக்டர் பிளே பண்றாரா இப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆல்ரெடி விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, தானியாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரெடியா இருக்கிற கருப்பன் படம் செப்டம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. ரீசெண்டா சென்சார்க்கு போன இந்த படம் கிளீன் நியூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கான். சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருந்த பூஜா ஹாலிடேஸ்க்கு இப்போ விஜய் சேதுபதியோட படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறமா மணிரத்னம் டைரக்ஷன்லயும் அவர் கமிட் ஆயிருக்காருல்ல, ஆனா ஒரு கெஸ்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், சூப்பர் டெலக்ஸ்ல மட்டும் இல்லாம மணிரத்னம் டைரக்ட் பண்ற படத்திலயும் ஃபஹத் ஃபாசில் நடிக்கிறாரு. அதோட சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் படத்திலயும் இவர் தான் நெகட்டிவ் ஷேட் பிளே பண்றாரு. தமிழ் மலையாளம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் டோலிவுட்டையும் எட்டி பார்த்தோம்னா அர்ஜுன் ரெட்டி படம் தான் ஹாட் டாபிக்கா இருக்கு. இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ண தனுஷ் வாங்கியிருக்காரு. பாலிவுட்ல ரன்வீர் சிங் நடிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் இன்னும் அபிஷியலா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அர்ஜுன் ரெட்டி எப்போ தமிழுக்கு வரப்போதுன்னு தெரியல, ஆனா அந்த ஹீரோயின் அதுக்குள்ள தமிழுக்கு வந்துட்டாங்க. அர்ஜுன் ரெட்டி மாதிரியே தெலுங்குல சூப்பர் ஹிட்டான 100% லவ்வும் இப்ப தமிழ்ல ரீமேக் ஆகுது. மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்றாரு. இவருக்கு ஜோடியா இப்ப அர்ஜுன் ரெட்டி ஹீரோயின் ஷாலினி கமிட் ஆயிருக்காங்களாம். இல்லையே, லவண்யா திருப்பதி தானே கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் ஷீட் ப்ராப்ளம்னால அவங்க வெளியே போக இப்ப ஷாலினி அந்த கேரக்டருக்கு கமிட் ஆயிருக்காங்களாம். எம் எம் சந்திரமௌழி டைரக்ட் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் மேக்சிமம் லண்டன்ல தான் நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஜி வி பிரகாஷ் ஷாலினியோட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மெர்சல் வந்து விஜய் சாரோட 3rd time ஒர்க் பண்ற. ஆடியோ லான்ச்ல லோகோ பார்த்துட்டு மிரர் இமேஜ்ல பார்க்கும் போது எனக்கே அது விஜய் சாரோட பேர் தெரியுது, ஐ நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானுமே அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். அது பிளான் பண்ணி பண்ணோமானா ஆனஸ்ட்டாக இல்லை. 96 லோகோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது அந்த கதை வந்து ஒரு 90s போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 90s ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த 96 ஓட லோகோ ஃபார்ம் பண்ணியிருந்தோம்.